Exercise 3.4 la 8th sum. Okay, va? So 8th sum enan pathinga appadina expand cos a plus b plus c. Namba cos a plus b plus c ya expand panna solranga. Next, hence prove that cos a cos b cos c is equal to sin a sin b cos c plus sin b sin c cos a plus sin c sin a cos b. So idha prove panna solranga. Next, if a plus b plus c is equal to pi by 2 nu kuduthirukanga. So idhula namakku oru value kuduthutanga. So value kuduthu idu expand panna solittu namma proof kondu vara solranga. First namakku enna given pathinga appadina a plus b plus c is equal to pi by 2 appdin kuduthutanga. Okay va? So appa namakku enna panna porom indha a plus b plus c ya cos a plus b plus c appdin eduthukrom. Cos enna namakku adana expand panna solirukanga. அப்ப இங்கேயும் நமக்கு காஸ் பை பை டூ ரெண்டு பக்கமும் நம்ம காஸ் எடுத்துக்கிறோம் சரியா. காஸ் ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு காஸ் பை பை டூ. ஸோ நம்ம காஸ் பை பை டூ, காஸ் பை பை டூனா காஸ் 90 டிகிரி. காஸ் 90 டிகிரி வேல்யூ நமக்கு தெரியும் ஜீரோ. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு காஸ் ஏ பிளஸ் பி பிளஸ் சி இதை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு இதை ஒரே டேர்மாக இப்போ பிரிக்க போகிறோம். காஸ் ஏ பிளஸ் பி அப்படின்னு சொல்லிட்டு தனி டேர்மு ஓகேவா பிளஸ் சி. ஸோ இது தனியாக நான் பிரிச்சுக்கிறேன் இப்படி. ஓகேவா? காஸ் ஏ பிளஸ் பி பிளஸ் சி. இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை வந்து ஆல்ஃபான்னு எடுத்துக்கு இந்த பீனா எடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஃபார்முலா எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம் சரியா. அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா காஸ் ஏ பிளஸ் பி காஸ் சி, ஏன்னா இது காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா, மைனஸ் சைன் ஏ பிளஸ் பி சைன் சி அப்படின்னு கிடைக்கும். ஏன்னா இது வந்து நமக்கு ஃபுல்லாக ஆல்ஃபா எடுத்துட்டோம், இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஓகேவா? நெக்ஸ்ட் நமக்கு காஸ் ஏ பிளஸ் பின்னு இருக்கு இல்லையா, அதுக்கு நம்ம அகைன் வந்து ஐடென்டி யூஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி இந்த சைன் ஏ பிளஸ் பிக்கு அகைன் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஐடென்டி யூஸ் பண்ண போகிறோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ள என்ன பண்ணிக்கிறேன், காஸ் ஏ இது அகைன் ஆல்ஃபா பீட்டா, அப்போ காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் சைன் ஆல்ஃபா, அப்போ சைன் ஏ சைன் பின்னு கிடைக்கும். இது பி ஆக்சுவலாக சரியா, பீட்டா கிடையாது சைன் பி. இப்போ நமக்கு ப்ராக்கெட்டுக்கு வெளில காஸ் சி இருக்கு இல்லையா, அதை காஸ் சி நீங்கள் போட்டுக்கணும். அதே மாதிரி இங்கே சைன் ஏ பிளஸ் பிக்கு அகைன் சைன் ஏ காஸ் பி ஃபார்முலா கரெக்டாக அப்ளை பண்ணோம். சைன் ஏ காஸ் பி மைனஸ் சாரி ப்ளஸ் வரும், இங்கே தான் ப்ளஸ் தான் மைனஸ் வரும், சைனில் வராது. அப்போது சைன் ஏ காஸ் பி காஸ் ஏ சைன் பி இதுதான் காஸ் ஆல்ஃபா பீட்டாவோட ஃபார்முலா. வெளியில் ஒரு சைன் சி இருக்கு ஈக்குவல் டு ஜீரோ. ஓகே ஓகே. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த காஸ் ஏ உள்ளே கொண்டு வரோம். அப்போது காஸ் ஏ காஸ் பி காஸ் சி கிடைக்குமா, இதை உள்ளே கொண்டு போவோம். நெக்ஸ்ட்டு இது கூட மல்டிப்ளை பண்ணும்போது சைன் ஏ சைன் பி காசி ஆர்டராக எழுதுறேன், அதே மாதிரி சைன் ஏ சைன் பி காசி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இங்கே ப்ராக்கெட்டுக்கு வெளில நமக்கு ஒரு மைனஸ் இருக்கிறதுனால எப்பயுமே நம்ம ப்ராக்கெட்டுக்கு வெளில மைனஸ் இருந்துச்சுன்னா உள்ள இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாமே என்ன ஆகிடும், ப்ளஸ் எல்லாமே மைனஸ் ஆகும், மைனஸ் எல்லாமே ப்ளஸ் ஆகும். ஸோ அப்போ நமக்கு இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் கூட ஃபஸ்ட்டு சைன் சியை மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் சைன் ஏ காஸ் பி சைன் சி. ஓகேவா? இந்த மைனஸில் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணுறேன், சைன் சி கூட மல்டிப்ளை பண்ணுறேன். அகைன் வந்து இந்த ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் ஆகும். அதே மாதிரி காஸ் ஏ சைன் பி சைன் சி அப்படின்னு கிடைக்கும் ஈக்குவல் டு ஜீரோ. நமக்கு மூணு டேர்ம்ஸ் வந்து மைனஸில் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு காஸ் ஏ காஸ் பி காஸ் ஏ மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், லெஃப்ட் சைடில் வச்சுக்கிறேன். மீதி த்ரீ டேர்ம்ஸையும் ரைட் சைடுக்கு சென்ட் பண்ணிடுறேன். அப்போ என்ன கிடைக்கும், சைன் ஏ, ஏன்னா இங்கே ஜீரோ இருக்குது, அப்போ இந்த மைனஸ் எல்லாமே அங்கே போகும்போது ப்ளஸ்ஸாக மாறிடும். சைன் ஏ சைன் பி காஸ் சி ஃபஸ்ட்டு டேர்ம். நெக்ஸ்ட்டு சைன் ஏ காஸ் பி சைன் சி ப்ளஸ் காஸ் ஏ சைன் பி சைன் சி. இப்போ நீங்கள் நமக்கு ப்ரூஃப் கொடுத்துருந்தது நமக்கு இது தான். இப்போ நம்ம இந்த ப்ரூஃபை கொண்டு வந்துட்டோம். ஸோ இதை நமக்கு என்ன பண்ண சொல்லியிருந்தாங்க, ப்ரூஃப் பண்ண சொல்லியிருந்தாங்க. அப்போ நமக்கு ப்ரூஃப் செக் பண்ணால் நமக்கு இதை டேர்ம் தான். ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறத எடுத்துக்கிட்டோம், ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு பை பை டூ. நெக்ஸ்ட்டு காஸ் ஏ பிளஸ் பி பிளஸ் சி எடுத்தோம், காஸ் பை பை டூ காஸ் பை பிடி வேலை ஜீரோ. ஸோ அதுக்கப்புறம் நம்ம நம்மளோட தெரிஞ்ச ஐடென்டி யூஸ் பண்ணி ப்ரூஃப் கொண்டு வந்துட்டோம். ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல், திஸ் அவர் ஃபைனல் ஆன்சர்.